வணக்கம், என் பேர் நித்யஸ்ரீ. நான் கம்மிங் தமிழ் பள்ளியில் 2வது வகுப்பில் இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதை பேர் வந்து உண்மையான அம்மா யார். ஒரு நாள் ஒரு காட்டில ஒரு அம்மாவும் அந்த அம்மாவோட குழந்தை இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டில் ஒரு ஏரி இருந்துச்சு. அந்த அம்மா அந்த ஏரியை பார்த்துட்டு, இன்னைக்கு இந்த ஏரி அழகா இருக்கு, நம்ம வேணா நீச்சல் அடிக்கலான்ட்டு குழந்தைய கீழே வச்சுட்டு நீச்சல் அடிக்க போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெண் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, வேணா நீங்கள் நீச்சல் அடிக்க வரைக்கும் நான் உன் குழந்தைய பார்க்கலாமா? அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, ஆ நீங்க கண்டிப்பாக பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சிரிச்சது கேட்டு அம்மா நல்லா கீழே போய் நீச்சல் அடிச்சுட்டு திருப்பியுமே மேலே வந்தோன்னா அந்த இன்னொரு பெண் வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் ஓடுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபாஸ்டா போய் ஓடி என் குழந்தைய என்கிட்ட திருப்பியுமே தான் சொன்னிச்சு. ஆனா அந்த இன்னொரு பெண் சொன்னிச்சு, இல்லை இது இப்போ என் குழந்தைதான் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சத்தத்தை கேட்டு காட்டில் இருக்க வீரர்கள்லாம் வந்து, ஏன் ரொம்ப சத்த போடுறீங்க, நீங்கள் எங்கள் தளபதிக்கு தான் கூட்டிட்டு போயாகணும்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தளபதிட்டு கூட்டிட்டு அவங்க தளபதி சொன்னாங்க, இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அவங்க ரெண்டு பெண்ணும் சொன்னாங்க, இவன் ஏன் குழந்தை இருக்கிறா, இல்லை இவன் ஏன் குழந்தை இருக்கிறான்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டில் இருக்க தளபதி அவங்களுக்கு ஒரு போட்டி கொடுத்தாங்க. என்ன போட்டின்னா, அந்த குழந்தைய கீழே வச்சுட்டு ஒரு பெண்ணை கை இழுக்க சொல்லிட்டு இன்னொரு பெண்ணை கால் இழுக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் இழுக்குனாங்க. நடுவில் அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிச்சு. குழந்தை அழுகணும்னா அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை நான் இந்த போட்டியில் இல்லை, குழந்தை அழுகுது அப்படின்ட்டு இன்னொன்று பெண் சொன்னாங்க, ஏ நான் தான் இந்த போட்டியை ஜெயிச்சுனே, இது ஏன் குழந்தை தான்ட்டு. ஆனால் அந்த தளபதி சொல்றாங்க, நான் யார் ஜெயிக்கலான்ட்டு தான் சொன்னேன், ஆனால் ஜெயிக்கிறது தான் குழந்தை சொல்லலையே, இது அவங்களோட குழந்தை தான், ஆனால் குழந்தை அழுகணும்னு இங்க பயந்து நாங்க குழந்தைக்கு பாவோன்ட்டு, அப்பனா இது அவங்களோட குழந்தை தான், நிஜமான தாய் அப்படிதான் செய்வோம். இது இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து, You should never steal stuff from other people or you should never say lies. தமிழ்ல வந்து அடுத்தவங்களோட இது எடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நன்றி, வணக்கம்.